தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பள்ளி மாணவர்களுடன் நேரடியாக அறிவியல் பரிசோதனை மேற்கொண்ட சவுதி அரேபிய விண்வெளி வீரர்கள். கோடைக்காலம் தொடங்கும் நாள் நெருங்குவதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். சவுதி அரேபிய விண்வெளி வீரர்களான ரயானா பர்னாவி மற்றும் அலி அல்கர்னி ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சவுதியில் உள்ள பள்ளி மாணவர்களுடன் திரவமாக்கப்பட்ட வண்ணங்களின் பெருக்கம் குறித்து நேரடி அறிவியல் பரிசோதனையை மேற்கொண்டனர். ஆரம்ப நிலைகளிலிருந்து மாணவர்களை இலக்காக கொண்ட அனுபவம் மாணவர்களுக்கும் விண்வெளி வீரர்களுக்கும் இடையே நேரடியான தொடர்புகளை கண்டது. மேலும் அது வண்ண திரவங்களை கிளறி பின்னர் விண்வெளியிலும் பூமியிலும் அவற்றின் வேகம் மற்றும் வடிவங்களை ஒப்பிட்டு பார்த்து அவற்றின் நடத்தையில் கவனம் செலுத்துகிறது. விண்வெளி வீரர்கள் வடிவங்களில் உள்ள வேறுபாட்டிற்கான காரணங்களையும் விவாதித்தனர் மற்றும் ஈர்ப்பு விசையின் குறைவு மற்றும் வலிமை, வேகம் மற்றும் வடிவங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை பரிசோதித்தனர். விண்வெளி வீரர்கள் புதிய தலைமுறை தலைவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் சவுதி அறிஞர்களை உருவாக்கவும், அறிவியல் பகுப்பாய்வின் திறன்களை மேம்படுத்தவும், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கவும் இந்த சோதனைகள் முயல்கின்றன. தகவல் தொடர்பு, விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப ஆணையம், கல்வி அமைச்சகம் மற்றும் கிங் அப்துல்லாஜிஸ் மற்றும் அவரது தோழர்கள் அறக்கட்டளை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் சவுதி விண்வெளி ஆணையத்தால் கல்வி சோதனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சோதனைகள் மாணவர்களுக்கு விண்வெளி வீரர்களை தொடர்பு கொள்ளவும், அவர்களிடம் கேள்விகளை கேட்கவும், மைக்ரோ கிராவிட்டி குழுவில் சோதனைகளின் முடிவுகளை தரையில் தோன்றிய முடிவுகளுடன் ஒப்பிடவும் வாய்ப்புகளை வழங்குகிறது. கோடைக்காலம் தொடங்கும் என்று அறிவிக்கும் வசந்த காலம் முடிய உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை ஆய்வாளர் அகில் அல் அகில் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளிக்கிழமை முதல் இடியுடன் கூடிய மழை பெய்து அடுத்த செவ்வாய் வரை நீடிக்கும் என்றும் NCM முன்னதாக அறிவித்த வசந்த கால நிலை மற்றும் மழையின் தொடர்ச்சியை அல் அகில் எதிர்பார்க்கிறார். ரியாத்தில் ஒரு பகுதி வானிலையால் பாதிக்கப்படும் என்றும் மழையின் பெரும்பகுதி மலைப்பகுதிகளில் கவனம் செலுத்தும் என்றும் அல் அகில் குறிப்பிட்டார். மழைக்காலங்களில் அனைவரும் பாதுகாப்பான இடத்தில் தங்குமாறும், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இடங்களுக்கு மக்கள் செல்வதை தவிர்க்குமாறும், நீந்துவதற்கு பொருத்தமற்ற இடங்களில் நீச்சலடிக்க வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை தனது தளங்கள் மூலம் கடைபிடிக்குமாறும் சிவில் பாதுகாப்பு பிரிவு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.02 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 79.33 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.58 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 297.47 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.07 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 225 ரியால்கள், 1 பவுன் 1,800 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,555 என்ற அளவிலும், 1 பவுன் 44,440 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.